வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல் நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வழங்கக்கூடிய தொழில் முனைவோருக்கான பயிற்சி பற்றியும் அதற்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அதற்கு என்ன ரெக்யூர்மெண்ட் இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி என்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு புதுசாக ஒரு வெப் போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வெப் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லப்படுற தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த எம்எஸ்எம்இ அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புதிதாக தொழில் தொடங்கும் தொழில் முனைவோர் மற்றும் இளைஞர்களுக்கான பயிற்சி முகாம்கள் நடத்துகிறாங்க இந்த பயிற்சி முகாமில் நாம் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் இந்த பயிற்சி முகாமில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் என்ன ஏஜ் லிமிட் அதே மாதிரி யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறது பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தி இது பார்த்திங்கன்னா பத்திரிகையில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்ன மாதிரி தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் பார்த்திங்கன்னா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த தொழில் முனைவோருக்கான பயிற்சி எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பயிற்சிக்கான டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிலருந்து மதியானம் ஒன்றரை வரையும் இந்த பயிற்சி முகாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இணைவழி மூலமாக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி முகாமில் யார் யார் கலந்துக்கலாம் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண் இருவருமே இதில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த தொழில் முனைவோர் மற்றும் மேம்பாட்டு புத்தாக்க நிறுவனத்தோட முதற்கட்ட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முகாமில் பயிற்சி பெறும் தொழில் முனைவோர் மற்றும் இளைஞர்களுக்கு தொழில் தொடங்குவதில் உள்ள நன்மைகள் என்னென்ன புதிய தொழில் வாய்ப்புகள் என்னென்ன உள்ளன தொழிலை தெரிவு செய்வது எப்படி தொழில் துவங்கும் முனைவோருக்கு அரசு மற்றும் பிற நிறுவனங்களுடன் உதவிகள் மற்றும் திட்டங்கள் எப்படி பெறுவது அடுத்த கட்ட நோக்கமாக பார்த்திங்கன்னா தொழில் முனைவோர்களின் பெயர்களை பெறப்பட்டு அவர்களுக்கு அடுத்த கட்ட பயிற்சி வழங்குதல் இந்த மாதிரியான உதவிகள் செய்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் தேர்ட் ஸ்டேஜ் அதாவது மூன்றாம் கட்டமாக என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் முனைவோருக்கு திட்ட அறிக்கை எப்படி தயாரித்தல் மேம்பாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தல் தொழில் முனைவோருக்கு நிதி உதவிகள் பெற ஆலோசனை வழங்குதல் அது மட்டும் இல்லாமல் தகுதி உள்ளவர்களுக்கு அரசு மானிய திட்டங்களை பரிந்துரைத்தல் அதன் மூலம் நிதி உதவிகள் பெற ஆலோசனை வழங்குதல் இந்த மாதிரியான உதவிகள் செய்துட்டு வராங்க இந்த பயிற்சி முகாம்கள் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில் தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட மொபைல் நம்பர் மற்றும் டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அதுக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸாக கேட்டுக்கலாம் இப்போ வாங்க இந்த தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க எந்தெந்த வகையான ட்ரைனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க எப்பப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமோட டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் டபிள்யூ டபுள்யூ டாட் இடிஐடிஎன் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட ஸ்க்ராலிங்கில் இந்த வெப்சைட்டோட யூஆர்எல் ஓடிட்டுருக்கு அதை பார்த்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க கொடுத்துருக்குற யூஆர்எல்ல ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும் இந்த வெப்பேஜில் ரைட் சைடில் பாருங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ராலிங் ஓடிட்டு இருக்கும் இதெல்லாம் பாட்டம்ல பாத்தீங்கன்னா வியூ ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ட்ரைனிங் என்னென்ன போயிட்டு இருக்கு அப்கமிங் ட்ரைனிங்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு அதே மாதிரி பிஐஏ நேம் ப்ரோக்ராம் நேம் அதே மாதிரி வென்யூ டீடெயில்ஸ் எங்கே நடக்குது ட்ரைனிங் ஸ்டார்ட் டேட் எப்போ ட்ரெயினிங் எந்த டேட் எப்போ அப்படிங்குற ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மோர் டீடெயில்ஸ் கீழே வியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ட்ரைனிங்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிக்க முடியும் நான் சாம்பிளுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த ப்ரோக்ராமோட நேம் என்ன இந்த ப்ரோக்ராம் எங்கே நடக்குது அதே மாதிரி ட்ரைனிங் ஸ்டார்ட் டேட் எப்போ என் டேட் எப்போ பிஐஏ நேம் என்ன அதே மாதிரி இவங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் டெலிஃபோனிக் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இந்த ப்ரோக்ராம் எத்தனை மாடியூலாக நடக்கப்போது ஃபர்ஸ்ட் மாடியூல் என்ன செகண்ட் மாடியூல் என்ன தேர்ட் மாடியூல் என்ன என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க இது மூலமாக இந்த ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸை நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் இந்த ப்ரோக்ராம் எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த ப்ரோக்ராமில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அதுக்கான ஸ்டெப்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா அப்ளை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் அப்ளை ஆகும் இப்போ வாங்க இந்த இந்த ப்ரோக்ராம்ல நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் சோ இந்த ப்ரோக்ராம்ல அப்ளை பண்ண டாப் நேவிகேஷன் பாரில் பாருங்கள் லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சில வேல்யூஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும் இதுதான் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் லாகின் பேஜ் ஆல்ரெடி லாகின் இருக்கிறவங்க டைரெக்டாக உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க கீழே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோன்னு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி அதாவது உங்களுக்கு யூசர் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு ஸோ இந்த பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமெம்பராக இருக்கிற மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ரீ பாஸ்வேர்டு அதாவது ரீஎகைன் அதே பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிக்கோங்க ஸோ இதில் ரெஜிஸ்டார் கொடுத்துருக்கெல்லாம் பார்த்திங்கனா மேண்டட்ரியான ஃபில் இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில்அப் ஆகணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் நேம் மிஸ்டரா மிஸ்ஸா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களோட ஃபுல் நேம் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேர் ஆஃப் சன் ஆஃபா டாட்டர் ஆஃபா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபாதர் நேம் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ண டேட் பிக்கர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இது மூலமாக உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் இது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் இது மேண்டட்ரி இல்லை நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இது பார்த்திங்கன்னா மேண்டட்ரி இதை கம்பல்சரியாக நீங்கள் ஃபில்அப் பண்ணியே ஆக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் கேண்டிடேட் ஃபிசிக்கலி சேலஞ்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இது எஸ் ஆர் நோ அடுத்தது கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ட் அட்ரஸ் உங்களோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்டல் கோடு உங்கள் ஏரியா பின்கோடை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஜன் உங்களோட ரிலீஜன் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி உங்களோட கம்யூனிட்டி என்ன நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் டைப் ஸ்டூடெண்ட்டாக என்டர்பிரனராக ஸ்டார்ட் அப்பா எம்ப்ளாய்டா அன்எம்ப்ளாய்டா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்க செலக்ட் பண்ணுறத பொறுத்து தான் உங்களுக்கு கீழே சில ஆப்ஷன் ஸோ நான் என்டர்பர்னர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணதுனால குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்டுன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ ஸ்கூலாக காலேஜாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹப் நேம் ஸோ உங்களோட ஹப் நேம் எந்த ஹப்ல உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ உங்களோட ஹப் நேம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை என்ட்ர்ப்னர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் அண்டர் என்ட்ர்பர்னால் கேட்டகரி ஸோ இண்டிவிஜுவலாக இல்லை சர்வீஸ் வைஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி நேம் இது பார்த்திங்கன்னா மேண்டட்ரி இல்லை ஸோ அதனால் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீ இந்த பேஜை ஸ்க்ரால் அப் பண்ணிக்கோங்க அப் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா ப்ரௌஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அகேன் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா பாட்டமில் பார்த்திங்கன்னா சப்மிட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஸோ அகைன் நீங்கள் போய்ட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்லோடு பண்ணாத பட்சத்தில் இந்த மாதிரி ஆகும் நீங்கள் மேனேஜ் செட்டிங்ஸில் போயிட்டு உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அகைன் உங்களோட ப்ரொஃபைலுக்கு கீழே மை ட்ரைனிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாவது ட்ரைனிங்கை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஷோ பண்ணி காட்டும் இல்லைன்னா பேக் வந்து வந்துருங்க இங்கே டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ட்ரைனிங் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணி காட்டும் ஸோ நீங்கள் எந்த ட்ரைனிங் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனிங்கோட டீட்டெயில்ஸ் அதாவது ட்ரைனிங் டைப் ஃப்ரீயாக காஸ்டா அப்படிங்கிறதும் ஷோ பண்ணி காக்கும் இதில் பார்த்திங்கன்னா என் ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே அகைன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அட்டெண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணால் உங்களோட ட்ரைனிங் என்ரோல்மெண்ட் ஆகும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ட்ரைனி சேவ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் இப்போ போயிட்டு அகைன் நீங்கள் போய்ட்டு மை ட்ரைனிங்ஸ் அப்படிங்கிறது க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரைனிங்கில் என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் சில ட்ரைனிங்ஸ் பார்த்திங்கனா காஸ்ட் வைசஸாகவும் இருக்குது சில ட்ரைனிங் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவும் இருக்குது ஸோ நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதில் போய்ட்டு நீங்கள் ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணிக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்